ஆகவே பிராணாயாமம் நன்றாக புரிந்து கொண்டது போல் இந்த பிரத்யாகாரம் என்பது பலவிதமான எண்ணங்களினாலே சஞ்சலித்து சலிக்கக்கூடிய மனத்தை, தன்னுடைய சக்தியை இழக்கக்கூடிய இந்த மனத்தை ஒரே எண்ணமாக கொண்டு ஒரே இடத்துல நிப்பாட்டுறதுக்கு பேர் பிரத்யாகாரம் என்று பெயர். இப்போது சந்தைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். பலவிதமான பொருட்கள் எல்லாம் கூற இடத்துக்கு பேர் சந்தை. அங்கே பழங்கள் கிடைக்கும், காய்கறிகள் கிடைக்கும், ஆடு மாடு கிடைக்கும், தேவையான எல்லா பொருளும் அங்கே கிடைக்குன்னா பலவிதமான பொருட்களும் ஒரே இடத்துல கூறுறதுக்கு பேர் சந்தை. அதுபோல் இந்த மனமானது பலவிதமான எண்ணங்களாலே கலக்கப்பட்டிருந்தால் அதுக்கு பேர் சந்தைன்னு பேர். அப்படி பலவிதமான எண்ணங்கள் இல்லாமல் ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் இந்த மனம் பற்றி இருந்தால் அதுக்கு பேர் சிந்தைன்னு பேர். அது உயர்ந்த நிலை. அதைத்தான் திருமந்திரத்தில் எம்பெருமான் திருமூலர் சிந்தையதென்ன சிவனென்ன வேறில்லை, சிந்தையின் உள்ளே சிவமும் வெளிப்படும், சிந்தை தெளிய தெளிய வல்லார்க்கு சிந்தையினுள்ளே சிவனிருந்தான் நன்றே. இந்த பாடலுக்கு உங்களுக்கு பொருள் புரிந்திருக்கும் நினைக்கிறேன். தெளிவாக சொல்லணும்னா, இந்த மீன்கொத்தி பறவையை பெரும்பாலானவர்கள் பார்த்துருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க. நீர்நிலைகள் மீது, அதாவது குளம், ஏரி, ஆறு, கிணத்துல மீன்கள் இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணால் இந்த மீன்கொத்தி அந்த நீர்நிலையிலேருந்து ஒரு 10 அடி 20 அடி உயரத்தில் இருந்துட்டு கீழே அந்த மீன் அங்கேயும் போய் கொண்டே இருக்கும். அது ஒரே ஒரு மீனை மட்டும் பார்த்து என்ன பண்ண, ரெக்கைகளை மட்டும் ஆட்டிக்கொண்டு கண்பார்வை முழுவதும் அந்த தான் நினைத்த ஒரே மீன் மீது செலுத்தும். அந்த கண்ணுடைய சக்தியினால் கவரப்பட்ட மீன் அசையாமல் இருக்கும். இந்த மீன் கொத்தி போய் மீனை கொத்திட்டு வந்துடும். அதுபோல் பலவிதமான எண்ணங்களால் சலனப்படக்கூடிய மனத்தை ஒரே எண்ணத்தில் பழக்கிவிட்டு அது சிந்தையாயிடும். நினைத்தது நம்ம சித்தி செய்து விடலாம். அதுக்கு பேர் தான் பிரத்யாகாரம்னு பேர். அடுத்தது தாரணை. அதே மாதிரி இந்த தாரணை என்பது இப்போது இந்த மனம் இருக்கிறதே, இந்த மனத்தை புலன்களின் வழியாக சென்று தான் நினைச்ச காரியத்தை எல்லாம் போய் நசித்து விடாமல் இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல நிறுத்தி நினைத்ததை சாதித்தால் அதுக்கு பேர் தாரணை என்று பெயர். அடுத்து வருவது தான் இப்போ சொல்லக்கூடிய தியானம். தியானம் என்று என்னென்னா, சுருக்கமாக சொன்னால் தியானம் என்பது நாம் எதையுமே செய்யாமல் இயல்பு நிலையிலே இந்த மனமும் உடலும் இருக்க வைக்கிறது தான் தியானம். நமக்கு ஸ்தூல உடல், சூட்சம உடல், காரிய உடல், காரண உடல், மகா காரண உடல் என்று 5 விதமான தேகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. இந்த 5 விதமான தேகம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இயல்பு நிலையிலே இருப்பது தியானம். அதுக்கு தான் பேரானந்தம்னு பேர். ஏன் பேரானந்தம்னா, பேரானந்தம் என்று சுருக்கமாக புரிகிற மாதிரி சொன்னால் இங்கே இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. இன்பம்னு ஒரு நினைச்சு கொண்டே இருந்தால் துன்பம்னு ஒன்று வந்துடும். துன்பத்தின் கடைசியில் இன்பம் மாறி மாறி வரும். பிறப்பு இறப்பு போல், இரவும் பகலும் போல். அதுபோல் எந்த செயல் நடந்தாலும் அது இறைவனுடைய செயல் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் மனதிற்கு வந்துவிடும். எந்தவித விஷயத்தினாலும் மனம் சலனப்படாது. எப்போ சலனப்படாமல் இருக்கும்? நடக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாமே இறைவன் செயல் என்பதை உணர்ந்து கொண்டால் இந்த மனம் எதிலையும் துக்கப்படாது, சந்தோஷப்படாது. அது சும்மா இருக்கும். அதுதான் சும்மா இருக்கும் சுகம். நாங்கள் சும்மா இருந்தால் கண்ணை மூடிட்டு உட்காருப்ப தியானம் இல்லை, அது தியானம் இல்லை. தியானம் என்பது இயல்பு நிலையில் இருத்தல். இயல்பு நிலையில்னா, இப்போ மனம்னு ஒன்று இருக்குங்க, இந்த மனதுக்கு இயல்பு வந்து எப்போ அசைந்து கொண்டே இருப்பது. அப்போ ஏன் மனம் அசைந்து கொண்டே இருப்பதை நம்ம எப்படி கைவல்லியப்படுத்துவது என்றால், காகபுஜுண்டர்
தெளிவாக ஞானம் என்பதிலும் பெருள் காவியத்தில் சொல்லியிருக்கிறாங்க. பல சித்தர்கள் அனுபவமாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். ஆத்மா என்பது வேறு அல்ல, மனம் என்பது வேறு அல்ல. உயர்ந்த அதீத நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியானது இந்த உலகத்திலே இந்த உடல் இயங்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆத்மா தான் கீழே இறங்கி வந்து மனமாக இருக்குது. அதுதான் காவியின் பெருநூல் காவியத்தில் அறியலாம் மனம்தானே உயிர்தானாகும், அண்டத்தில் சென்றிடவே ஆகும் புத்தி. மனம் என்பது ஆத்மா என்பது வேறல்ல, மனம் கீழ் இறங்கி வந்து புலன்களோடு இயந்து இந்த நாம் செய்த பாவ புண்ணிய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகத்தில் மாட்டிக்கிச்சு பாருங்கள், அப்போ தான் அதுக்கு மனம்னு பேர். அது அசைஞ்சு கொண்டே இருக்கும், தண்ணி அசைவது போல் எப்போ அசைஞ்சிட்டே இருக்கும் மனசு. அதை என்ன பண்ண வேண்டும், அசையாமல் ஒரு நிலை விசுவாசம் அருளும் நம் அப்படின்ட்டு குணங்குடி அப்பா சொல்லுவாங்க. வெளிநோக்கி போவது சுவாசம், உள்ளே ஒரு சுவாசம், அப்படி உள்ளேயும் வெளியும் போவது சமமாகவோ அப்படி இல்லாமல் பேர் விசுவாசம். ஒருத்தன் சொல்லுவான், விசுவாசமான சிஷ்யன் தானா, விசுவாசமான வேலைக்காரனா, கொஞ்சம் கூட குருவுக்கோ அல்லது தன்னுடைய முதலாளிக்கோ மன மாறுபாடு இல்லாமல் அவர் நினைக்கிற மாதிரியே செய்யக்கூடியவனு தான் விசுவாசம் உள்ளவன். அதுபோல் நாம் எது நன்மையோ அதுபோல் நடக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பேர் தான் விசுவாசம். அப்படி மனசு மாறும். அப்போ அந்த மனசு ஆத்மாவுக்கு இயல்பு சந்தோஷம் துக்கம் இல்லாதது, வினை இல்லாதது, எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராது இறை நிலையில் இருப்பது தான் இந்த ஆத்மா. அப்போது மனம் அண்டத்திலே செல்ல வேண்டும். அண்டம் என்பது இந்த வெளியிலும் இருக்கிற நமக்கு உள்ளே இருக்க நம்முடைய உச்சி தலை உச்சியிலிருந்து ஒரடி தூரத்தில் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஜோதியானது லயப்படும். எப்போ லயப்படும் என்றால் இந்த ஆதாரங்களை ஒவ்வொன்றா பயிற்சி செய்து அதுக்கப்புறம் அதில் ஒன்றுமே இல்லைன்னு தெளிந்து புருவமத்திக்கு வர வேண்டும். ஆரப்பா ஆதாரம் வெவ்வேறென்றே அடுக்கடுக்காய் 12 தலங்கள் என்றே வீரப்பா பேசியே மெலிந்து போவான் விடமுண்ட அண்டம் அதை விரும்பி காணேன். அப்போது நம்முடைய உச்சியிலிருந்து ஒரு தூரத்தில் இயற்கையாகவே ஒரு ஜோதி இருக்கிறது. நம்முடைய இந்த ஒவ்வொரு ஆதாரத்தில் பயிற்சி பண்ணி அந்த பஞ்சபூதத்தை வசியம் என்று அதெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு எந்த சித்திக்கும் ஆசைப்படாமல் புருவமத்தி தியானம் நம்முடைய கதிர்நலம் என்னிரு கண்களில் கொடுத்தே அதிசயம் இயற்றெனும் அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமான் அருளியது. அப்போது அந்த அதையே சிவாக்கியர் வலது கண்கள் சூரியன் இடது கண்கள் சந்திரன் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க. நமக்கு வலப்பக்கம் ஒரு கண் இடப்பக்கம் ஒரு கண்ணு தானே இருக்குது, உள்ளே ஒரு இந்த கண்களுக்குள்ளாக ஒரு ஜோதி இருக்குது, அது ஒரு பார்வை சக்தி, அதுதான் காணாத கண்ணு சொல்லுவாங்க. அப்போ அந்த கண்கள் எது என்று தெரிந்து கொண்டு அந்த கண்ணுக்கு உள்ளே மணியாடு பாவாய் காவாய் அருவாய் வல்வி நோயெல்லாம் அடையாவண்ணம் காத்தருள்வாய் ஆவடுதன்துறை அரசியம்பர் என்னப்பன் திருநாவுக்கரசன். அப்போ அந்த கண்மணிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை குருமலமாக அறிந்து கொண்டு அந்த ஜோதி கதிர்நலத்தை நம்முடைய சிரசின் உச்சியிலிருந்து ஒரு அடிக்கு கொண்டு போய் அங்கே ஜோதியை வச்சா இந்த பிரபஞ்ச ஜோதியானது அங்கே எப்படி ஒரு லென்ஸில் குவிக்கப்பட்ட சூரிய ஒளி நெருப்பாக பற்றுவது போல அங்கே கொண்ட மனத்தை சேர்த்து வைக்கிறப்போ அந்த பிரபஞ்ச ஜோதியானது அண்டத்தில் சேர்ந்து நம்ம ஜோதி சேர்ந்த உடனே அங்கே அருட்பெருஞ்சோதி தரிசனம் கிடைக்கும். அதுதான் தியானம். அங்கே போனால் என்ன ஆகுன்னா அதுக்கப்புறம் இந்த மனமானது உலகிலே நடக்கக்கூடிய எல்லா செயல்களும் இறைவன் செயல் என்று உணர்ந்து கொண்டு இன்ப துன்பத்தை பற்றாது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று உண்மை உணர்ந்து கொள்ளும். அப்படி உணர்ந்து கொண்டு எதுவுமே செய்யாமல் சும்மா இருக்கிறதுக்கு பேர் தான் தியானம். அதுக்கப்புறம் சமாதி கடைசிப்படி. சமாதி என்பது என்னென்றால் சமஹாதி, இக்காயம் நீங்கி இனியொரு காயத்தில் புக்கு பிறவாமல் போகுமளி வாடுவின் எக்காலம் இவ்வுடம்பு வந்தமக்கானதென்று அக்காலம் உன் அருள்வரலாகும் என்றார் எம்பெருமான் திருமூலர். அதுபோல பாவ புண்ணியங்களை சமம் செய்து ஆதியாகிய வஸ்துவாகிய ஜோதியிலே இருந்து எந்தெந்த காலத்திலும் இரவாநிலை அடைவதற்கு பேர் தான் சமாதி. இது முக்தி நிலை. இதுக்கப்புறம் வள்ளல் பெருமான் சொன்னது போல் முக்தி என்பது முன்னொரு சாதனம்
சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம், வள்ளல் பெருமானுடைய அகவல் அதுதான். இதை புரிந்து கொள்ள வேண்டும்.